அன்பர்களே, இன்றைய தினம் சமூக வலைதளத்தை திறந்தால் அது ஃபேஸ்புக் ஆனாலும் சரி, எதானாலும் சரி, அதில் வைரலாக ஓடிக்கொண்டிருக்கும் வீடியோ என்றால் பாதிரியார் ஒருவர் இந்து மதம் குறித்து இழித்தும் படித்தும் அவதூறாகவும் பேசும் வீடியோ. இதை பலரும் பகிர்ந்து வருகிறார்கள் வருத்தத்துடன், ஆதங்கத்துடன். நாமும் இது குறித்து நேற்றைய தினம் ஒரு பதிவிட்டிருந்தோம். இந்த பாதிரியார் கோவையைச் சேர்ந்த சிஎஸ்ஐ போதகர் என்றும் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அன்பை போதிப்பவர்கள் என்று கூறிக்கொள்ளும் பாதிரிகள் இந்து மதம் குறித்து இழித்தும் படித்தும் பேசுவது இது முதல் முறை அல்ல. இது எப்போதும் நடந்து வருகின்ற விஷயம்தான். தற்போது சமூக வலைதளங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இவை உடனடியாக வீடியோக்களாக மக்கள் மத்தியில் உலா வருகிறது. குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர்சி பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் பாரத மாதா குறித்தும் இந்து மதம் குறித்தும் இழித்தும் பழித்தும் பேசியிருந்ததை நாம் மறந்திருக்க மாட்டோம். அவர்கள் சபையில் அவர்கள் கடவுள் குறித்து, அவர்கள் புத்தகம் குறித்து, அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், ஆனால் இந்து மதம் குறித்து பேசுவதற்கு என்ன வந்தது? இந்து மதம் குறித்து இவர்களுக்கு என்ன வேலை? இந்து எதை வேண்டுமானாலும் உண்ணட்டும், இந்து எப்படி வேண்டுமானாலும் வழிபடட்டும், அதனால் உனக்கு என்ன வந்தது? பாதிரியார் இப்படி மத வெறியுடன் பேசுகிறார் என்றால் அந்த சபையில் இருந்த மற்ற மக்கள் அதை கண்டித்திருக்க வேண்டாமா? சம்மதத்தை குறித்து மட்டும் பேசுங்கள், கர்த்தர் கூறிய போதனைகளை குறித்து மட்டும் கூறுங்கள் என்று அவர்கள் கூற வேண்டாமா? பாதிரியார் தான் இப்படி மதவெறியுடன் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த சபையில் இருந்த மற்ற மக்கள் அதை கண்டித்திருக்க வேண்டாமா? நம்முடைய மதத்தை பற்றி, நம்முடைய புத்தகத்தை பற்றி, கர்த்தரின் உபதேசத்தை குறித்து மட்டும் பேசுங்கள், மற்ற மதங்கள் குறித்து பேச வேண்டாம் என்று கூறியிருக்க வேண்டாமா? இதேபோல் எந்த பூஜாரியாவது, எந்த மேல்சாந்தியாவது, எந்த தந்திரியாவது, எந்த தீட்சிதவராவது, எந்த ஓதுவாராவது மற்ற மதங்கள் குறித்து பேசுகிறார்களா? இல்லை ஆன்மீக பேச்சாளர்கள் இப்படி பேசுகிறார்களா? இல்லை பேசினால்தான் இந்த அரசாங்கம் சும்மா விட்டு விடுமா? உடனடியாக சிறுபான்மையினரை புண்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்து இரவோடிதமாக கைது செய்ய மாட்டார்களா? சில சுரணை உள்ள துறவிகளும், சில சுரணை உள்ள இந்து இயக்க நிர்வாகிகளும் பாதிரிகளின் இது போன்றே இந்து மதம் குறித்த இழித்தும் பழித்தும் பேசுவதற்கு பதிலளித்திருப்பார்களே தவிர மற்ற மதம் குறித்து யாரும் கிண்டல் செய்து பேசுவதில்லை. இதேபோல் இந்துக்களும் பதிலுக்கு பதில் பேசுவோம் என்று கூறி களமிறங்கினால் உங்களால் பதில் சொல்ல முடியாது. உங்கள் புத்தகத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விக்குரிய விஷயங்கள் குவிந்து கிடக்கின்றன, ஆனால் அது குறித்தெல்லாம் நாங்கள் பேசுகின்றோமா? உங்களுக்கு ஒரு புத்தகம்தான் இருக்கிறது, பேசுவதற்கு வேறு விஷயம் இல்லை என்பதால் இந்து மதத்தை விமர்சிக்கின்றீர்களா? ஒரு போதகரின், ஒரு உபதேசம் செய்ய வேண்டியவரின் மனநிலை இவ்வளவு வக்ரமாக இருக்கும் என்று சொன்னால் உங்களை பின்பற்றுபவர்களின் நிலை குறித்து நினைத்து பார்க்க முடியவில்லை. ஒரு போதகர் எவ்வளவு மதவெறியுடன் இருக்கிறார்! மதவெறி மட்டுமல்ல, ஜாதி வெறி. பூணூல் போட்டதை என்ன கிராஸ் பெல்ட் என்கிறார், பூணூலை கிண்டல் செய்கிறார். இந்து அமைப்புகளை மதவெறியர்கள், சங்கிகள், தீவிரவாதிகள் என்றெல்லாம் பேசுபவர்களே, இந்து அமைப்பினர் தீவிரவாதியாக இருந்திருந்தால், தீவிர மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்திருந்தால் இப்படி பேசும் துணிவு இவர்களுக்கு ஏற்பட்டிருக்குமா? துணிவு இருந்தால் மற்ற மதம் குறித்து இதுபோல் பேசி பாருங்களேன் பாதிரியாரே. பாதிரிகளே, போதகர்களே, நீங்கள் கர்த்தர் குறித்தும் பரிசுத்த ஆவி குறித்தும் பாவ மன்னிப்பு குறித்தும் பைபிள் குறித்தும் எல்லாம் கவலைப்படுங்கள். கோமாதா, பசும்சாணி, திருநீறு என்று உங்கள் சிற்றறிவுக்கு எட்டாத பெரிய விஷயங்களை எல்லாம் குறித்து சிந்தித்து தலையை புண்ணாக்க வேண்டாம். போலி மதச்சார்பின்மைவாதிகளே, போலி நடுநிலை ஊடகங்களே, இது போன்ற பாதிரிகளின் மதவெறியை தூண்டும் விதத்திலான பேச்சுக்கள் உங்கள் காதில் விழவில்லையா? இல்லை இந்து இளிச்சவாயர்கள் என்பதால் இவர்களை என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதுதானே உங்கள் எண்ணம். இந்து ஒன்றுபட மாட்டான், இந்து ஒற்றுமையாகி வரமாட்டான், அவனை என்ன வேண்டுமானாலும் கிண்டல் செய்யலாம், அவனை எது வேண்டுமானாலும் பேசலாம், யாரும் கேட்க மாட்டார்கள் நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பர்களே, காலம் மாறும், காட்சிகள் மாறும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.